இனியிலேருந்து என் பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசந்த் கிடையாது ஏண்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இன்னைக்கு அது இப்போ என்ன அது சர்ஜரியா நான் இன்னைக்கு சர்ஜரி பண்ண போகிறேன் சரி அதுக்கும் உன் பேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னிலேருந்து டாக்டர் வசந்துங்க டாக்டர் வசந்த் MBBS ஓகேங்களா ஸோ வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு சர்ஜரி கேம் விளையாட போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம இப்போ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் ஏங்க ஒரு உயிரை கொள்ளாதீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணி உயிரினத்தை காப்பாற்றுங்க பேஷண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அந்த ட்வின்ஸில் வருவான் நீ பாபுன்ட்டு அவனா ஆனால் பாபு நீ ஆனா இங்கே வந்துருக்குறது ஓகே என்னது ஆப்ரேஷனு ஹார்ட்டு டிரான்ஸு பிளான்ட்டு ஓ ஹார்ட்டை வந்து மாற்றணுமா ஓகே லொக்கேஷன் வந்து சர்ஜரி ஐயோ நம்மளை பற்றி தெரியாது போல் என்கிட்ட வந்த எந்த பேஷண்ட்டும் உயிரோடு போனதாக சரித்திரமே கிடையாது ஓகே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுமா அத்தி உடம்பை கிழிச்சு ஹார்ட்டை வெளியே எடுத்து ஹார்ட்டை வர மாற்ற சொல்கிறாங்க பார்த்துருவோண்டாடே எத்தனை ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம் எத்தனை உயிரை எடுத்திருக்கோம் எனக்குன்னா பயமா என்ன சல்லக்குட்டி என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் உங்களுக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் ஐயோ நான் வேறு அந்த பேஷண்ட்டை போய் முத்துனேன் சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் பொழைச்சிக்கலாம் சார் கவலைப்படாதீங்க சார் என்கிட்ட வந்தவங்க எல்லாரும் நல்லா உயிரோட இருக்காங்க சார் என்னடா அது இவன் மாஸ்க்கை கிளட்டி கொல்லான்னு பார்த்தா பயப்படலாம் மாஸ்க் வர மாட்டேங்குது ஓகே முழுந்த துணியை வந்து எடுத்துருவோமா தள்ளி விட்றா அங்கே போடுற எப்போ எலும்பு அது போல அதாவது லங்ஸு எல்லாமே இருக்குது அந்த லங்ஸை எத்தாதான் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஹார்ட்டை கிழித்து இப்போ நம்ம வந்து புது ஹார்ட்டை வச்சு இவன் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ண போகிறோம் டேய் நான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா MBBSல பிட் அடித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனவன்டா என்கிட்ட சர்ஜரிக்கு வந்த பார்த்தியா சரியான காமெடி பீசுறா நீனே ஓகே எதை எடுக்கணும்னு தெரியலையா எதை எடுத்தால் எலும்பு உடையும் ஒரு வாள் இதுவாக இருக்குமா இல்லை அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரூ டிரைவராக இருக்குமா சரி ஏதோ ஒன்று எடுப்போம் ஏதோ ஒன்று எடுத்து அறக்க ஆரம்பிச்சிருவோம் டே தம்பி வலிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அண்ணன் வந்து உண்மையான டாக்டரே கிடையாது சும்மா கீறி விடுவோம் ஏ சீவிடா போடு வெட்டு 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 ஆற வெட்டு என்ன அது வெட்ட மாட்டேங்குது சரி வாங்க தேய்ச்சி விடுவோம் டே இது வெட்ட முதல்ல உடைய மாட்டேங்குது நான் தேய்ச்சியே வச்சு விட்டா தேய்ச்சி 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 அப்படியே உட்டு மாரியை கட் பண்ணி விட்டா சரி ஓகே அது செட் ஆகல போல இருக்கேன் சரி இப்போ என்ன எடுக்கலாம் ஹேமரா இல்லைனா இந்த ஸ்க்ரூ டிரைவரா ஓகே இதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா எலும்பில் வந்து அப்படியே ஒரு ஓட்டை போடுவோம் அப்படியே எடுத்துடலாம் எப்படி ஐடியா ஓகே ஃபஸ்ட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையை போட ஆரம்பிச்சிடலாம் போகிறா ஓட்டையா நான் தம்பி மாட்டிக்கிச்சு ஐயோ எங்க என்ன உள்ளே போயிடுச்சு லங்ஸு ஹார்ட்டு எல்லாத்துக்கும் ஓட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ எங்க ரத்தம் கொட்டுதுங்க எனக்கு அத்தி என்னடா மிஷின் வந்து சுற்றிட்டு இருக்கேன் எறா வெளியே ஐயோ ஏ பாபு உனக்கு நான் பே என் பேர் பால் உனக்கு பால் ஊற்ற போகிறேன்னு நினைக்கிறேன் ஐயோ எங்கள் பிளட்டு நிறைய காலிச்சுங்க செத்துருவானோ டே தம்பி தம்பி வெயிட் பண்ணுறா செத்துறாதரா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் இருக்கண்டா இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல டே ரத்தம் கொட்டாமல் இருக்குது அது மிஷினுக்கு தான் செத்துட்டான்டா எழுவாய பூக்கலையே எலை எடுத்து பார்க்கலையே சாரிங்க உங்கள் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் பிரிட்டிஷில் வச்சு பிரிட்டிஷ்காரனை கூப்பிட்டு வந்தோம் ஆஸ்திரேலியாக்காரனை கூப்பிட்டு வந்தோம் ஆனால் காப்பாற்ற முடியல சார் எங்கள் மேலே தப்பு இல்லை சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு கெஞ்சிட வேண்டிதான் ஓகே இன்னொருத்தவன்ட்டான் இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகேசான் டே முருகேசு வாடி வா அண்ணனை பற்றி தெரியாது போல இருக்குதா சரி ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே பரவாயில்ல நான் யாருன்னு காமிக்கிறேன் இதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்களா ஆப்ரேஷனை பார்த்து எவனோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான்டா ஏண்டா 10 சர்ஜரி பண்ணியிருக்கேன் 10 ஃபெயிலியரு இது தெரிஞ்சே ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தைரியசாலியே உன் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல உனக்கு மச்சம் இருக்குடா என்கிட்ட வந்து மாட்டணும் பார்த்தியா உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது ஓகே இன்னைக்கு இது எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோமா
ஐயோ என்னோட ரத்தம் திரிக்குது. சரிங்க டே இறரா ஏலேலோ ஐலேசா. ஐயோ இனங்க இது உடம்பு கிளிதா. ஓகேங்க பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஏதோ பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏதோ ஒன்டி செலும்பு எஸ் எஸ் ஏங்க இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. சரி இது ஒர்க் அவுட் ஆச்சுல. இதுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. ஒச்சுரா ஒச்சுரா ஒச்சுரா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதையும் மறந்துடாதீங்க. அது மட்டும் சொல்ல மாட்டேன். ஓகே சீரோ நம்ம வந்து ஆப்ரேஷனில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சீரோ சீரோ ஓகே எஸ் அண்ணஸ் நர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை டைட்டாக பிடிங்க. நீங்கள் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணுங்க பார்ப்போம். அண்ணன் டாக்டர் கண்ணு தெரில. நான் எவ்வளோ பெரிய டாக்டர். ஓகே சீரோ இந்த என்ன இலும்பு வச்சுரா. ஏ சொரு வச்சுரா வச்சுரா. ஐயோ சைடுலேயே ரத்தம் தெரிக்குதே. டே இரா இலும்பு உடைக்க சொன்னால் மற்ற இடத்துல ஸ்க்ராட்சை போடுறான். ஓகே நெக்ஸ்ட் இது இது இதான் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன். சீரோ வச்சுடு சீரோ சீரோ கமான் பாய் கமான் சீரோ சீரோ வச்சுடு. ஆ ஒஞ்சிச்சு ரைட்டு எப்படி டே இதுக்கெல்லாம் ஒரு அது பண்ண அது மூஞ்சில் ஒரு பொலிவு வேணும்டா எனக்கு பார்த்தீங்கன்னா. எவ்வளோ லக்காக வந்துச்சு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேங்க ஃபஸ்ட் டைம் இந்த கேம் ஆடுறேங்க எனக்கு சீரியஸாக சொல்கிறேன். ஓகே வாங்க வச்சுடும் போடு. ஓகே நெக்ஸ்ட் இது இங்கே ரெண்டே ரெண்டு எலும்பு வச்சுடா. பார்த்து 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 சீவு 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 சீ ஏ அசு உடஞ்சிருச்சு. ஏ ஜெய் ஹோ விடிஜிக்கு ஜெய் ஹோ. ஓகே இப்போ வந்து இது உடஞ்சிச்சா. இப்போ இந்த லங்ஸை எடுத்து வெளியே தூக்கி போட வேண்டியதான். இறா ரா லங்ஸரா டேய் லிங்ஸு கையில் சிக்க மாட்டானே. டெடி இதுங்க ரத்தம் வர ரொம்ப குறைஞ்சிட்டே போதுங்க. இங்கே பாருங்கள் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட்க்கு வந்துருச்சுங்க. தௌசண்ட்லேருந்து இப்போ கீழே குறைஞ்சிட்டே போவோம். கையை முழு சரி பண்ணிட்டு தம்பி அண்ணனை நம்புடா. அண்ணனோட மூஞ்சை வந்து மனசில் அப்படியே கனவுல வச்சுக்கூடா. நீ நல்லா உயிரோட இருப்படா. ஓகே சீக்கிரம் 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 பார்த்து 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 எடுடு. டே ஏங்க எடுக்க முடியலங்க லங்ஸை. டே எட்டு தொலைடா சாக போகிறான்டா. டே செத்துருவான்டா. எறா 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 தெய்வமே எடுத்துட்டு தெய்வமே டேக் இட் மேன். Hey, what are you doing? I am angry. I am a doctor. Sir, erra. டே 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 தொடர்ந்து பத்து கொலை பண்ணிட்டேன்டா. இது பதினோரு கொலையை ஆயிடக்கூடாதுடா. முருகேஷ் மன்னிச்சோங்க முருகேஷ். உங்களால் சி உங்களை எங்களால் காப்பாற்ற முடியல. ஐயோ முருகேஷ் செத்துட்டானே செத்துட்டானே. இப்போ யாரா வந்திருக்கிறது? பரமேஷா. ஓகே பரமேஷு கண்ணை மூடி சாந்தமாக மனசில் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அஞ்சு தடவை சொல்லுங்கள். அண்ணன் உங்களை காப்பாற்றிடுறேன். ஓகே இந்த தடவை இவன் நான் எப்படியாவது காப்பாற்றி இந்த நியூஸ் சேனல் வந்து நம்மளை பற்றி இது பண்ணுறான் கேள்வி கேட்குறானுங்க. இவன் இந்த பால் உண்மையிலே ஒரு டாக்டரா இல்லைன்னா இவன் டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா பால் மலை தப்பா பாலை பற்றி தப்பாக பேசுனீங்க மாவனையா எல்லாருக்கும் பாலை ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நியூஸில் பேசுகிறான். நம்மளுக்கு ஆதரவாக பேசுகிறான். இன்னொருத்த வந்து அந்த பால் மட்டும் நேரில் கச்சான் அவன் மூஞ்சை வந்து சப்பையாக்கிடுவேன்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறானுங்க. நம்மளுக்கும் சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இதேமாரி இன்னும் ரெண்டு மூணு ஆப்ரேஷன் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதில் டவுட்டே கிடையாது. இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அமெரிக்காவில் போயிட்டு ஐ எம் ஏ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம். எப்படி ஐடியா வீட்டுஜியா கொக்க. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தம்பி சாந்தமாறா. ஓம் சாந்தி. ஆ ஓகே ஓகே கரெக்டாக எலும்பு வச்சாச்சு. ஓம் சாந்தி. உன் மனசில் ஓம் சாந்தின்றது மட்டும்தான் இருக்கணும். வேறு எங்கேயாவது செதறிச்சு உன் உடம்பு சுக்குநூறாக போயிடும். ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். சீர சீர சீரம். ஐயோ சீ விட்டேனே. டே தம்பி நீ எதனா மனசை நினச்சிட்டு இருக்க. உன்னை என்ன நினைக்க சொன்ன என்ன நினைக்கிற. உன் நினைப்பு உன் நினப்பு தானே உன் உயிரை எடுக்குது. ஓகே சீர சீரம். ஆ ஓகே ஓகே கான்சென்ட்ரேட் பண்ணுற தம்பி கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பண்ணுற அந்த அந்த ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணும். ஓம் சாந்தி. கான்சென்ட்ரேட் பண்ணுறா. இல்லை கொய்யா நீ செத்துருவ நீ என் கையில் ஒன்றும் இல்லை எல்லாம் கான்சென்ட்ரேஷன் பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே நீசா நீசா ஆ அப்படியே அப்படியே ஒச்சுரா ஒச்சுரா. ஓகே எங்கள் பிளட்டு வேறு ரொம்ப குறையுதுங்க என்னங்க நானும் பண்ணுறது. சரி ஓகே எங்கள் கடைசி ஒரு எலும்பு இருக்குது இதை மட்டும் எப்படியாவது உடச்சிடணும். டே 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 ஆடாங்க கொய்யா பார்த்து உடச்சுட்றா. ஓட 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 ஏய் பாத்துரு பாத்துரு பாத்துரும் ஒச்சுடு ஒச்சுடு சீவிலே. ஐயோ ஐயோ உள்ளே வர சீவி விட்டுனே. லங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டு விட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு எலியே போகலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு பெரிய ஓட்டையை போட்டேன். ஓகே அப்பா இந்த எலுமையை உடச்சாச்சு. சீரம் சீரம். ஐயோ என் கையெல்லாம் பாருங்கள் ரத்தமாயிடுச்சுங்க. இந்த ரத்தத்திலும் வேலை செய்யும் டாக்டர் ஏங்க. ஆனால் டாக்டர் நினச்சா எனக்கு உண்மையிலே செலிட் அடிக்கணும்னு தோணுது. இங்கே பாருங்களேன் கை ஃபுல்லாக ரத்தம். அந்த ஸ்மெல்லை யோசிச்சு பாருங்களா அங்கே எவ்வளோ ஸ்மெல் வரும். ஆனாலும் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு செல்யூட் போடுங்க. கமெண்ட்டில் வந்து செல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டு விடுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இது எடுத்து விட்ருவோம். அது இப்போ நான் அதாவது எலும்பு எடுப்போம் பார்த்துடுறா. எப்படி லங்ஸரா லங்ஸரா விடுச்சு பேக் டு த ஃபார்ம். தம்பி உன் கான்சென்ட்ரேஷன் செதறக்கூடாது அப்போ தான் உங்களை காப்பாற்ற முடியும். எப்படியா ஓகே ரைட்டு ஒரு லங்ஸத்து தூக்கி போட்டாச்சு. ஐயோ அதை ஒரு தூக்கி போட்டேன்னு எங்கேயோ அதை ஒரு தச்சு விடணும். அது தக்கணுமான்னு தெரில இந்த கேமில். பரவாயில்ல ஏதோ ஒன்று தூக்கி போட்டு விட்ருவோம். ஏன்னா இப்போ நமக்கு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் தான் முக்கியம். ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். ஸோ இந்த ஹார்ட் எடுத்து புது ஹார்ட் ஒன்று போட்டு விடணும்.
ஓகே நெக்ஸ்ட் ரெண்டாவது லங்ஸ். தம்பி கான்சன்ட்ரேஷன் சிதறக்கூடாதுரா, அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓம் சாந்தி. சரி சரி ஏடு வர மாட்டேங்குது. டேய் அட கொய்யா, உங்கள் கால்சியம் நல்லா பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வந்து அந்த பால் ஐட்டம் நிறையா சாப்பிடுவோம் போல இருக்கு. அப்படியே அந்த எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் வச்சு விட்டு எடுக்கலாம்னு பார்த்தா கூட எடுக்க முடில. ஸோ இப்போ திருப்பி வந்து வாட்டையை போட்டதை எடுக்கணும் போல இருக்கு. டேய் தம்பி செத்துற போட கான்சன்ட்ரேஷன் சிதறுதுடா. டேய் இருங்க, அவன் பிளட்டு குறையுது டாக்டர். இது இவங்க கேட்டால் அவங்க வீட்டில் ஏன் பா செத்தான்னு கேட்டால் அவன் கான்சன்ட்ரேஷன் நிலையா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஷ் ஏமாத்திட வேண்டியதான். பரமேஷ் உங்கள் கான்சன்ட்ரேஷன் சதறது போல. ஓகே ஓகே எடு எடு சீரு சிங் சீரும். ஓகே எங்க அங்கே ஹார்ட் இருக்குங்க. டே எர்ரா ஃபர்ஸ்ட் லங்ஸு. ஓகே டேக் தட் லங்ஸ் மேன். டேக் அங்கே இருக்கு பாருங்க, ஹார்ட் துடியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை மட்டும் மாற்றணும். ஐயோ இந்த ஹார்ட்டை ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்கணுமே. ஐயோ சாவ போகிறோம். பரமேஷ் பரமேஷ் நீ எங்களை விட்டு புரிய போகிறீங்க. ஐயையோ கொடுமடா சாமியே. பரமேஷோட பேரண்ட்ஸ் இவன் உயிருக்கு நான் காரணமாக முடியாது, அவன் கான்சன்ட்ரேஷன் செதறிடுச்சு. ஓகே ஒருத்தனை ஏமாற்றி இப்போ இன்னொருத்த வந்துட்டான். இவன் யாரா இவன்? ஐயோ இவனும் நம்மளை நம்பி வந்திருக்கானே, இவனையாவது காப்பாற்றணும். தெய்வமே நீ எனக்கு ஒரு நல்வழி காமி ப்ளீஸ், இவனையாவது காப்பாற்றி விடு, இல்லைனா என் பேர் கெட்டு போயிடும். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு எவனும் வரமாட்டான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் டெய்லி ஒருத்தன் வருவான், இப்போ மாதத்துக்கு ஒருத்தன் வரான். இவன் இவனையாவது நல்லா ஆப்ரேஷன் பண்ணி சிறந்த டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கிடணும். இதுக்கப்புறமா ஃபெயிலியர் ஆச்சு நம்ம குடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். தம்பி கண்ணை மூடி ஆழ்ந்த கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு போனீங்கன்னா நான் பண்ணுற ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிடும்டா. இதுவே நீ பாட்டு எதை கண்டதே நினச்சிருந்தனா ஆப்ரேஷன் ஃபெயிலியராக போய்டுண்டா. தம்பி கொஞ்சம் ஒத்தலைப்பு குடுறா, தம்பி ஒத்தலைப்பு குடுறா. எங்க எங்க வாட் இஸ் திஸ் எங்க கொஞ்சம் கூட சீவு இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு உடச்சிட்டு இருக்கேன். வெரி குட்ரா டே தம்பி, வெரி குட்ரா. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறா தம்பியா. ஐயோ ஸோ சீவு பொட்டனே சீவா பொட்டனே. எங்க சைடில் ரெண்டு மூணு ஸ்க்ராட்ச் வந்துச்சு, பட் பெரிய ஸ்க்ராட்ச் இல்லை. ஆனால் போய் பேசிட்டு இருக்க போது இன்னொரு ஸ்க்ராட்ச் வந்துச்சா, பரவாயில்ல. இஸ் ஓகே இஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐ அட்ஜஸ்ட்ங்க, ஐ அட்ஜஸ்ட். இது பிரச்சனை இது அவன் பேர் என்ன, அவன் பேர் இவன் பேர் என்னன்னு தெரியல, பரமேசா முருகேசா ஏதோ ஒன்று. டே தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட. ஐயோ எங்க ரத்தம் தெரியுது எங்க எலும்ப எலும்ப சீவுறன்ற பேரில் அங்கே கீழே ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, என்ன அது யூரின் போகிற இடம், அங்கே நல்லா ஓட்டம் போட்டோம் போல இருக்கு. இனிமேல் நீ யூரின் போகிறது கஷ்டமே படத்தோடா தம்பி, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் கலந்துரும். ஏன்னா உன் யூரின் மாரி பிளாடர் இருக்குது பார்த்தியா, அதில் ஓட்டம் வந்துச்சா தம்பி, ஓட்டம் வந்துச்சு. முழிச்சு பார்த்தோன்னே வந்து எந்த கதியில் இருப்பான்னு தெரில, முழிச்சோடனே பார்ப்பான். ஏன்னா இது யூரின் வர வேண்டிய இடத்துல அது வருது, அது வர வேண்டிய இடத்துல யூரின் வருது. ஓ மை காட் யாரோ அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். பரவாயில்ல நீ வந்துட்டடா, உன் தலைவிதி மாற்ற முடியாது. நீ ஏன் வந்த, உன்னை எவனோ இங்கே அமுச்சு விட்டவன், எவனோ உன்னை அமுச்சு விட்டான். நீ இந்த டிவியில் கம்மிக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நம்பி இங்கே வந்தனா, இதாண்டா உன் கதி. ஓகே ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம். தம்பி ராறா டே அந்த தியானத்துக்குள்ளே போடா, அண்ணனை காப்பாற்றிடுறா, பார்த்துடா பிளட்டு வேறு காக காய போதே. ஐயோ சாக போகிறா, செத்துட்டாண்டா. டே 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 யாண்டா எலே செத்த பயலுகளா, ஏழே என்னோட இது மானத்தை வாங்குறீங்க, என் டாக்டி என்னோட இது பண்ண ஹாஸ்பிட்டலோட இதையே கொடுக்குறீங்க. ஏங்க இவனை வந்து ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கலாங்க. யாரை நினைக்குது, த கிரேட் ஜான்சீனா. ஓகே இப்போ ஜான்சீனா நினச்சிக்கலாம். ஜான்சீனா சார் ஐ எம் யூ பிக் ஃபேன் சார், நான் உங்களை காப்பாற்றிடுறேன் சார். சார் வெயிட் பண்ணுங்க சார். ஐயோ ஐயோ ஜான்சினா சார் உங்களை காப்பாற்றக்கூடாதுனே பண்ணுறாடுங்க சார், எடுக்க முடியல சார், எடுக்க முடியல சார். நோ எங்க எடுக்க முடியலங்க, ஓரமாக போயிடுச்சுங்க. என்னடா பண்ணுறது, நம்ம தலைவர் ஜான்சினான்னு வாயை வச்சேன், என் வாய் இது வேற என்னாச்சுன்னு தெரில, அதை எடுக்க முடியல கருமத்தை. எங்க என்னங்க பண்ணுறது, எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஜான்சினா சாரோட உயிரை காப்பாற்ற முடியல. பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு, இவர் யாருன்னு தெரியுதா, தெரியுதா எனக்கே தெரியாது. சரி வாங்க இப்போ ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணுவோம், இந்த தெரியாது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆனால் சக்ஸஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முடிக்க மாட்டேன்டா. டே இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் எப்போ ஆகுதோ அப்போ தான் வீடியோ முடிப்பேன், அதில் நான் உறுதியாக இருக்கேன், அதில் உறுதி. தலைவரே இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்புல கோடு கூடாமல் நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் தெய்வமே, நீ கவலைப்படாத தெய்வமே, நீ தூங்கு தெய்வமே, தூங்கு தெய்வமே, தூங்கு தெய்வமே. ஆ இருங்க சுரு ஐயோ பர் ஏலேலோ ஐலேஸ் மெதுவ 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 அப்பா உடச்சா எப்படியே இதேமாரி பொறுமையாக ஆப்ரேஷன் பண்ணுவோம், அதான் கரெக்ட் நினைக்கிறேன். பார்த்து 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 அப்பா ஓகே ரெண்டாவது எலும்பு பார்த்து 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 ஏங்க நல்லா கீரல் உழுல கீரல் உழுல பார்த்து 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 ஒச்சுரா 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 ஒச்சுரா. டேய் தெய்வமே தெய்வமே தெய்வமே
டேடே பாத்திர பாத்திர லைட்டு திக் திக்குன்னு இருக்குங்க, ரொம்ப ஓரமாக வைக்கிறேன்னா அதான் லைட்டை கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குது. டே 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 ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, ஒச்சு விட்றா ஒச்சு விட்றா, எப்படியாவது ஒச்சு விட்றா. ஐயோ உடைய மாட்டேங்குதே, டேய் தூங்கும் முஞ்சி கொஞ்சம் எழுந்து தான் பாருண்டா உடம்பு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறானா பாரு, அப்படியே படுத்து தூங்குறான். டே 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 ஒச்சு விட்றா. ஐயோ பரவாயில்ல கொஞ்சம் தான் ரத்தம் குறையுது. நோ 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 நோ, ஐயோ ஸோ ஏங்க ரத்தம் அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன். ஆல்ரெடி மீடியாக்காரன் வந்து ரோட்டுக்கு போனாலே, நீங்கள் உண்மையிலே டாக்டருக்கு படிச்சுக்கிறீங்க ஜி, நீங்கள் உண்மையிலே டாக்டர் தானே, நீங்கள் உண்மையிலே டாக்டர் தான் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து 1008 கேள்வி கேட்குறான். இதில் இந்த மண்டேனும் செத்துறான்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியாக 13. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தலையை கூட காமிக்க முடியல. ரோட்டில் வந்து போனால் ஜான்சினா ஃபேன்ஸ் வந்து, மவனே என் தலைவருக்கு ஆப்ரேஷன் நீ தான் பண்ணியா, இதோ வரண்டா இருறான்னு சொல்லிட்டு கல்லெடுத்து அடிக்க வராங்க. இந்த நிலமையில நான் எப்படிங்க வாழ்க்கையை வாழ்றது நீங்களே சொல்லுங்கள். பட் ஐ எம் லிவிங் மை லைஃப், ஐ அட்ஜஸ்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சோகமான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவு வர வைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் லைக் பண்ணி ஆதரவு கொடுக்கணும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்கள். சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். ஒச்சுரும் ஒச்சுரும் ஓகே உடச்சாச்சு. ஏங்க எனக்கு என்னமோ இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும்னு தோணுதுங்க, இருங்க பார்ப்போம். ஓகே ஏங்க ஏங்க 3000 இருக்குங்க பிளட்டு. டேடி பார்த்து இது பண்ணலாங்க, ஏங்க ஏங்க பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி விடலாம். டே தம்பி கொஞ்சம் ஒத்தழைப்பு கொடுறா ப்ளீஸ்ரா, வந்துரு வந்துரு லங்ஸு வந்துரு வந்துரு. டே நேரம் பார்த்து சொதப்பாதீங்கடா, இந்த லங்ஸு வாடா 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 தம்பி வாடா வாடா. டேடி வாடா டே வாடா சொன்னால் கேளுறா. சிறன சிகரெட்டு பைத்தியமாக இருப்பான் சி, சிகரெட்டு பைத்தியமாக இருப்பான் போல இருக்கு. சிகரெட்டு பிடிச்சி பிடிச்சி அந்த லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போச்சு, எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரு டாக்டரை ஏன்டா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இம்சப்படுத்துறீங்க. நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது இல்லாமல் உங்கள் இது அது பண்ணுறாது, இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்றது, அப்புறம் வேகாத முட்டையாக சாப்பிட்றது, இந்தமாரி சாப்பிட்டு நெஞ்சில் மாட்டிக்கிச்சுன்னா உடனே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. அது நீங்கள் வந்து கொஞ்சம் இது அது பண்ணுற பொறுமையாக சாப்பிட்லாம்ல, மாடு மாரி சாப்பிட்டா இப்படி தாண்டா ஆகும். ஒரு டாக்டர் ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, எல்லாம் உங்கள் தப்புடா. கொஞ்சம் இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருமா? ஓகே சீக்கிரம் எறா எறா எறா, வந்துடு வந்துடு வந்துட்டான் 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 வந்துட்டான். டேய் எடுத்துடுறா ப்ளீஸ்ரா. டேடி வாடா வாடா வாடா. ஓம் சாந்தி ஓம். ஏ எடுத்தாச்சு, ட்ரிக்கட்டக்க ட்ரிக்கட்டக்க. எங்க தெரிஞ்சு இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ங்க, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ங்க. சீக்கிரம் சீக்கிரம் எதை எடு எது எடுக்கிறது, அந்த ஹார்ட்டை அறுக்கிறதுக்கு எதாவது இருக்கா, ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? ஐயோ இவன் கை எதுக்கு வீண் எடுக்குது, டேய் எடுத்து தொலடா, டேய் எடுறா எறா 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 ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ஏங்க போன தடவை ஒரு பேஷண்ட் இருந்தான் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக முடியல. ஓகே இப்போ நான் வந்து திரும்பியே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி உடச்சி கண்டினியூ பண்ணியிருக்கேன், இப்போ நம்மளால் முடியலான்னு பார்க்கலாம். சரி ஓகே இப்போ வந்து நான் ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக. இப்படியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணது தெரியுமா, ஒரு பெரிய ஒரு அருவாமனை எடுத்து ஜெர் ஜெர் ஜெருன்னு அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஓகே ஹார்ட் எடு. எஸ் எடுத்தாச்சு, எஸ் விடிஜி இஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா என்ன போறீங்கன்னா விடிஜி இஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோ பிளேயர். எப்படி எடுத்தாச்சுங்க, ஒன்றும் இல்லை அந்த சைடில் அங்கே ஒரு இது மறிஞ்சு பார்த்தீங்களா, அது பண்ணது அது அறுவை ஒரு மிஷின் மேஞ்சு பார்த்தா கத்தி மாரி, அதை எடுத்து ரெண்டு சீவ் எப்படியோ போட்டு இந்த ஹார்ட்டை வெளியே எடுத்துட்டேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா புது ஹார்ட் இருக்கான். டே சீக்கிரம் தான் ஆப்ரேஷன், 1600 பிளட்டு தான் இருக்குது. டிங் ஏங்க இது வந்து படத்தை லாஸ்ட் சீன் வச்சுக்கோங்க, இதான் ஹீரோ ஓகேங்களா, இதுதான் படத்தோட லாஸ்ட் சீனு. டிங் டிங் இவர் காப்பாற்ற முடியுமா, டிங் டிங் 1400 இந்த ஹார்ட் வர மாட்டேங்குது, சீக்கிரம் டாக்டர் ஏதோ பண்ணுங்க, என் ஹஸ்பண்டை காப்பாற்றுங்க ப்ளீஸ். டின் டின் எடுத்தாச்சு, இருங்க மேடம் இருங்க மேடம், இங்கே உயிர் எங்க கையில் இல்லை மேடம், இந்த ஹார்ட் கையில் தான் இருக்கு. டிங் 1300 பிளட் தான் இருக்கு. டிங் டிங் அப்பா எப்படியாவது உயிரோட வந்துருப்பா. டின் டின் ஹே யோ ஹார்ட் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, 1200 பிளட், 1100 பிளட், ஆ சீக்கிரம் எப்படியாவது மாட்டிடு அண்ணே, செத்துறாதுனே உன்னை நம்பி தானே இந்த ஊரே இருக்குது. அத்தி டாக்டருக்கு வேற கை நடக்குது, இன்னும் 1000 பிளட்டு தான் இருக்கு, காப்பாற்ற முடியுமா? டிங் டிங் என்னங்க உயிரோட வந்துருங்க, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, அப்போ தான் காப்பாற்ற முடியும். 900 பிளட், டிங் 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 டிங், 800 பிளட், டிங் டிங் ஏங்க ஐயோ காப்பாற்ற முடியாது போல இருக்கே, சீக்கிரம் எடுத்து தொலடா கருமத்தை ஏங்க, ஹார்ட் நீ எவ்வளோ வச்சு பார்த்துட்டாங்க வைக்க முடியலங்க, என்ன பண்ணுறது? டிங் டிங் 700 பிளட், டிங் டிங் காப்பாற்ற முடியுமா பாருங்க, டே எடுத்து வைடா, டே 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 இப்படியே வச்சிடறோம் எங்க, எனக்கு எனக்கே வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க. ஐயோ இது ஃபிக்ஸ் ஆகலை, ஹார்ட் ஃபிக்ஸ் ஆகலை, தெய்வமே
ஒரு இது அது பண்ண அதாவது ஒரு பூசையை போட்டுருங்க எல்லாரும் ஜிங்கத கிட சக்கிறதுங்க ஜிங்கட கிட தக்கிறதுக்கு ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். ஓகே எல்லாரும் ஒரு அர்ச்சனையை போட்டிங்களா எல்லாரும் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்புற மாதிரி எமோஜி போடுங்க. ஓகே அது எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு சாமி ஏதோ ஒரு எமோஜி மாதிரி போடுங்க கும்பிடுற மாதிரி ஒரு எமோஜி போடுங்க. ஓகேங்களா போட்டாச்சா சீரோ 500 பிளட்டு ஏ காப்பாத்துக்கடா என் அண்ணன் உயிர் போச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் கொளுத்திருவேன் என்னது கொளுத்திருவியா ஏ சர்ஜரி முடிச்சாச்சு டிர்கட்டக்க ஏங்க எப்படியா. ஓகே இப்போ நியூஸில் வரும்ல விடிஜி என்னும் டாக்டர் இது சர்ஜரியை பால் ஊத்தாமல் பேஷண்ட்டுக்கு பால் ஊத்தாமல் சர்ஜரியை முடித்து விட்டார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியாக இருக்கும். ஓகேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் ஏதோ உங்கள் 2-3 ஃப்ரெண்டுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி பாய். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை நினச்சவங்களேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விடுங்க நல்லா. இப்போ பார்த்தீங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான ஆப்ரேஷனாக உங்களுக்கு பண்ணித்தருவா நான் கேரண்டி கொடுக்குறேன்.